ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிவை பிளாக்ஸ். நான் தான் உங்கள் சித்தார்த்த. எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் கொரோனாவில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பானிபுரி கடை தான் வந்திருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பானிபுரி பற்றி வீடியோ போட சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்கும்போது வச்சுக்கோங்க, 30 ரூபாய்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து 30 ரூபாய்க்கு வந்து நூடுல்ஸ் தரேன்னு சொன்னாங்க. இது அண்ணன் உள்ளே பேசி ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு, அவரிடம் போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம், ப்ளஸ் அது விட்டு ட்ரை பண்ணிடலாம். இப்போ வாங்க, நம்ம அந்த அண்ணனை மீட் பண்ண போயிடலாம். தெரியுதா? ஆக்சுவலாக தெரியுதா? ஸோ அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா, சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லுங்கள். சார், உங்கள் நேம் சொல்லுங்கண்ணா. அன்பு. அன்பாண்ணா, எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்னண்ணா, பானிபுரியில் வந்து நான் கேள்விப்பட்டேன், 30 ரூபாய்க்கு வந்து இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸும் தருவீங்க கேள்விப்பட்டது, என்னென்ன உண்மையானது? ஆமாம், 30 ரூபா தான். எக்கு மட்டும் போடுவோம். எக்கு மட்டும் போடுறதுல அது 30 ரூபாய்க்கு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குவான்டிட்டி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டீங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பானிபுரி எவ்வளோண்ணா? பானிபுரி 20 ரூபா தான். பானிபுரி 20 ரூபா தானா? ஓகேண்ணா. இப்போ வந்து பானிபுரினா அந்த என்னென்ன பானிபுரி, அதில் என்ன டிஃப்ரெண்ட் எதாவது இருக்குதா பானிபுரியில்? டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நார்மலாக மசாலா பானி. பானி அந்த பானி சாருன்னு சொல்லுவாங்களா, அது இருக்குதா? அது வருதாண்ணா. அந்த காலண்ணா, அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லையாண்ணா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்தால் இங்கே வந்து பானிபுரி 20 ரூபா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் போட மாட்டாங்க, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ரெண்டுமே 30 30. ஸோ ஓகேண்ணா, இங்கே எப்படின்னா இது இந்த கான்செப்ட் எப்படி தோணுச்சு, இந்த பானிபுரி கடையில் வந்து இதையும் போடணும்ன்ட்டு? அதில் கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக இருந்தது, சரி சும்மா அப்படியே இது ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். இந்த கொரோனா டைமில் எப்படி இருந்தது அது, இந்த கடை போட்டிங்களா இல்லை வந்து எப்படி தான் இருந்தது அது? 7 மணி ஆகினதுக்கப்புறம் போட்டோம். அப்படிங்களா? ஓரளவுக்கு நல்லா போச்சு, அந்த நல்லா டெவலப் போச்சா? எனக்குலாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன், ஏன்னா பானிபுரி டைமில் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே வந்து. ஸோ கொரோனா டைமில், ஸோ இது அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நான் சாப்பிட்றேன். சரி ஓகேண்ணா, எனக்கு கொடுத்துருங்க. அதை தவிர்த்து இப்போ அப்படி எப்படின்னா இந்த கான்செப்ட் ஒர்க் ஆச்சா, வந்து பீப்பிள் வந்து நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேண்ணா, அப்போ எனக்கு வந்து அந்த நூடுல்ஸ், பானிபூரி, அந்த ரைஸ் மூணுத்தையும் கொடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நகர்களை வந்து அன்பண்ணன் கடை சொன்னாலே யாருக்கு இருந்தாலும் தெரியும். ஸோ பாருங்கள், நம்ம அன்பண்ணன் தான் இவர் வந்து, தெரியுதா? அவர் கடை வந்து இங்கே இந்த பெரிய நகருக்கு லேண்ட்மார்க்கே அவர் தான் சொன்னாங்க ஒரு காலத்தில் வந்து, அவர் கடை தான் வந்து லேண்ட்மார்க்கே. சரி ஓகே, நம்ம இப்போ சாப்பிட போயிடலாம், வாங்க சாப்பிட போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக தெரியுதா, ஒரு பர்சன் லிமிட்டடாக சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கே இருக்குது இது வந்து, 1.5 பேரே சாப்பிட்லாம் வந்து. ஸோ ட்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் பானிபூரி டேஸ்ட்டு தான் தெரியுது, அந்த பானிபூரிக்கு போடுற அந்த மசாலா, அந்த வெஜிடபிள் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நூடுல்ஸ் டேஸ்ட்டும் இருக்குது ஆக்சுவலாக வந்து, இதில் வந்து நல்லா சுட சுட இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஒரு ஒர்த்தி ஐட்டம் தான் இது வந்து. ஸோ 60 ரூபா 70 ரூபா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு, இது வந்து 30 ரூபா ஒரு ஒர்த்தி ஐட்டம் தான் இது வந்து. இது என்ன தெரியுதா, இது ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதில் வந்து சிக்கன் இல்லை, வெறும் எக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே சிக்கன் இல்லை, வெறும் எக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு 30 ரூபாய்க்கு ஆக்சுவலாக வந்து நல்லது தானே. 30 ரூபாய்க்கு வந்து யாராக இருந்தாலும் கையில் 30 ரூபா இருந்தால் ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். அது சிங்கிளாக ஒரு பர்சனுக்கு வந்து 30 ரூபாய், டைரி மில்க் வாங்கிறத விட 30 ரூபாய்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போகலாம். ஸோ பாருங்கள், தெரியுதா? ஆக்சுவலாக நான் பயங்கர பசியில் இருக்கிறேன், அதை நான் டேஸ்ட்டு சொல்ல முடியும். பசியில் இருந்து நான் கம்மு கம்முன்னு இறங்கினது அது மாட்டேங்கிறேன். சேம் அதே அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் தான், பட் என்னென்னா அதில் வந்து ரைஸ் போட்டுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு இதுக்கு ஒரே இன்ஸ்டோர் மட்டும்தான். அதை தவிர்த்து இப்போ நான் பானிபூரி வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். வேறு என்ன, நம்ம வந்து பானிபூரி ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பானிபூரிக்கும் அதை தவிர்த்து வந்து ரைஸ் எல்லாமே சாப்பிட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பன் கடையில். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பறக்காமல் பதில் பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் சித்து, டாட்டா.